அரணடி சொல்லி அரற்றி அழுது பரணடி நாடியே பாவிப்ப நாளும் புறநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. வாழ்க வளமுடன். அரணடி சொல்லி அரற்றி அழுது பரணடி நாடிய பாவிப்ப நாளும் உரணடி செய்து ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. வாழ்க வளமுடன். எவ்வளவு அருமையான பாடலுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன், அரணடி சொல்லி அரற்றி அழுது ஆச்சுங்களா. எப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கும் நிலை வரும் ஆச்சுங்களா. நம்ம ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கிடுவோம், அடுத்தது ஒரு இன்பத்துக்கு பின்னாடி ஓடுவோம், ஆற்றல் விரயமாய் பலவீனமாயிருவோம், வயசு ஆயிரும், ஆசைப்பட்டு ஓடி 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 ஓடி. இப்போ நம்மளுக்கு யாரோ துரோகம் பண்ணிடுறாங்க, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துட்றாங்க, இந்த வெளி உலகம் போலி அப்படிங்கிறத தெரியாமல் உள்ளே போய் ரொம்ப உள்ளே நம்பி எதையோ ஒன்று நம்பி ஐயோ என் பையன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு கடைசியில் போயிட்டான். என்னுடைய மனைவிக்கு நான் உசுரே வச்சிருந்த உயிரை வச்சிருந்தாராம, தனக்குள்ள வைக்காம அடுத்த வெளி உயிர் மேலே உயிரை வச்சுட்டாராம. அப்படி உயிரை வச்சுட்டா என்ன ஆகும், அப்போ பலவீனம் ஆயிடுவாங்க. அப்போ தனக்கு மேல் நிலைக்க தெரியாமல் வெளி உலகத்தில் நிலைச்சு நிலைச்சு ஏமாற்றம் அடைஞ்சு ஏமாற்றப்பட்டு ஆசைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகும் மனநிலை, எல்லாருக்கு மேலே ஒரு வெறுப்பு வந்து அரற்றி அழுது ஐயோ போச்சு போச்சு நீ வாழ்க்கையே போச்சு அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்போ என்ன ஆகுங்க, அரணடி தான் இப்போ வெறுப்பாயிரும். அரண்னா என்ன அறுக்கிறது ஆச்சுங்களா. அரணடி சொல்லி அரற்றி அழுது வாழ்க்கை நிலையாமை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக புரிஞ்சிட்டு அறுக்கும் நிலை அரண் அடி சொல்லி அரற்றி அழுது எது இதுலலாம் போய் துன்பப்பட்டோம் அதெல்லாம் அறுக்கணும்னு சொல்லிட்டு அரற்றி அழுதுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க பரணடி நாடியே பாவிப்ப நாளும் இது மாதிரி எல்லாம் போலின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வளர்ந்த ஈசன் பரணின் அடி ஏய் நாடி மன அமை. இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு தோல்வி அடைஞ்சு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் மனசில் என்ன இருக்கும், எம்டினஸ் இருக்கும், பியூர் அமைதி இருக்கும். அந்த அமைதியோடு இறைவா நீயே கதின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிலை பெறும்போது பரணின் பரத்தை நாடி மனதளவில் எம்டினஸ்ல அப்படியே நிலை பெற்று நிற்கும்போது நம் உடலில் ஆச்சுங்களா, நம் உடலில் வந்து எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளாக நம் எண்ணங்களுக்கு தகுந்தார் போல இயக்கம் கொண்டிருக்கா இல்லைங்களா. இந்த மாதிரி இறைவனே கதி அப்படின்ட்டு நம்ம ஒடுங்கி நிற்கும் போது அடுத்த வரியில் விளக்கம் வந்திருப்பாருங்க, உரணடி செய்து அங்கு ஒதுங்க வல்லா இருக்கு ஆச்சுங்களா. வெளியில் இருக்கிற பற்றுகளை எல்லாம் விட்டுட்டு உரம் நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்களிலும் ஆற்றல் விரயம் வெளியுலையில் ஆற்றல் விரயம் செய்யாது நமக்குள்ளாக உரமிட்டு அந்தந்த சக்கரங்களில் உரமிட்டுற மாதிரி தவமாற்றக்கு பழகிறவங்களுக்கு வாழும் திறமை உள்ளவர்களாக இருந்தால் உயிராற்றல் திணிவடையும். குண்டலினி சக்கரங்கள் ஆக்டிவேட் செய்யப்பட்டு உரநடி ஒரு அடியிலும் அமர்ந்து அதாவது மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக அநாகத விசுக்தி அப்படின்னு உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு ஆச்சுங்களா. இறைவா அப்படின்ட்டு இந்த ஒன்பது மையங்களையும் தவமாட்டுறது, ஆகுனி துரியங்களை தவமாட்டுறது, இப்படி தவமாட்டு பண்ணிகிட்டே இருந்து இருக்க ஆரம்பிச்சுட்டா நிறநடி செய்து நிறைந்து நின்றானே ஆச்சுங்களா. அந்த மாதிரி நம்ம உயிராற்றல் எல்லாவற்றையும் நமக்குள்ளாகவே நாம் ஒடுக்கி ஒடுக்கி தவமாற்றும் பக்குவம் பெற்றுக்கொண்டிருந்தால் இறைவன் அங்கு நிறைந்து இந்த உடலையே கல்ப தேகமாக மாற்றிடுவான் ஆச்சுங்களா. நிறநடி செய்து நிறைவு பெற செய்து அங்கே நிறைந்து நின்றானே. வாழ்க வளம். எவ்வளவு அற்புதம் பாருங்க, நாலு வரி, நாலு வரியில லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஆச்சுங்களா. எந்த மொழியிலும் எந்த லாங்குவேஜ்லையும் இப்படி வெளிச்சமா இவ்வளவு ஓப்பனா உங்களுக்கு தெளிவு இப்ப புரியுது. இப்ப நான் திரும்ப படிக்கிறேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். அரணடி சொல்லி அரற்றி அழுது பரணடி நாடிய பாவிப்ப நாளும் உரணடி செய்து அங்கே ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாருங்களேன், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயரப்பட்டு கவலைப்பட்டு எல்லா போச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கிற சமயத்தில் இறைவா நீயே கதின்னு அப்புறம் அப்படியே ஒடுங்கி 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 அப்போ அங்கே சரியான பாதை அறிந்து கொண்டு தவமாற்ற துவங்கிட்டாங்கன்னா அப்போது இறைவன் இந்த உடலையே கல்புதேக மாற்றும் அளவுக்கு நம் உடலிலேயே நிறைந்து நிற்பான் ஆச்சுங்களா. வெளியில் எதனால் இருக்கா நம்ம ஆசைப்பட்டு ஓடுறக்கு,
வாழ்க வளமுடன். அரணடி சொல்லி அரற்றி அழுது அரணடி நாடியே பாவிப்ப நாளும் புறநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே.